நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த மாதத்தையும் காண கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி செல்கிறேன். இந்த நாளில் கதையின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாக, சத்தியத்தின் மூலமாக நம்மளோடு இடைபடும்படியாக நாம் அனைவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். தோப்பன் ஆண்டவரே, இந்த நாள் வரையும் ஆண்டவரே இந்த ஜாஷ்வா டிவி ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து வந்தீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி வரும் நாட்கள்லாம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே மென்மேலே உயர்த்த முடியாத செபிக்கிறோம்மா. தோப்பனே, இந்த வேலையில் கூட ஆண்டவரே அடையாளம் மறைத்து நீர் வெளிப்பட முடியாத செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கற்றுக் கொடுக்கின்ற கதை மூலமாக உடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு தகுதியில்லாத அடையாள கூட நீ தகுதிப்படுத்தி அழைத்து வந்தீரப்ப, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் தோப்பன் என்றவரே. அடையாளம் மறைத்து நீர் வெளிப்படும் ஆசீர்வதியும் நடத்தி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நீ ஏன் இங்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? ஏன் வந்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா ஒரு சின்ன மகளை பார்த்து கேட்குறாங்க. அந்த மக சொல்கிறா, நான் இங்கே உள்ள ஸ்கூலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுமகள் சொல்கிறான். எவ்வளோ தூரத்துலேருந்து வந்தான்னு சொல்லி கேட்கும்போது, நான் 200 மைல் தூரத்துலேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டோருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். அது யாருன்னா, மார்ச்ன்னு சொல்லி ஒரு மிஷினரி ஸ்கூல் ஸ்தாபனத்தின் தலைவர் அந்த மார்ச்ங்கிற அம்மா. இந்த சிறு பொண்ணு வந்து ஒரு காட்டுப்பகுதியிலிருந்து ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு தாகத்தோடு, இங்கே ஒரு மிஷன் ஸ்கூல் இருக்குது சொல்லி கேள்விப்பட்டு அவ்வளோ தூரம் நடந்து என்ன செய்யிருக்கிறாங்க அந்த சிறுமகள், அந்த ஸ்கூலை தேடி வாஞ்சியோடு வர்றாங்க. அப்போ தான் அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு உரையாடல். ஒரு நாள் மாலை நேரத்தில் அந்த அம்மா மார்ச் அம்மையார் தன்னுடைய காம்பவுண்ட் சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது இந்த சிறு பொண்ணு அந்த சத்தம் கேட்டு, அதோடைய காலடி சத்தம் கேட்டு அந்த அம்மா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த சின்ன பொண்ணு அங்கே நிற்கிறா. அவளுடைய கோலத்தை தூரத்தில் வரும்போது ஒரு மெலிஞ்ச உடம்பு, ஒரு மெலிந்த உடம்போடு ஒரு பிள்ளை வர்ற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அது கையில் ஒரு கோல் தோளில் தோளில் வச்சுக்கிட்டு அந்த நுனியில் வந்து ஒரு சிவப்பு ரெட் கலரில் ஒரு பொட்டலம் போட்டு ஒரு பார்சல் மாதிரி அந்த நுனியில் கட்டிட்டு அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. பக்கத்தில் வரும்போது தான் அந்த அம்மா அந்த சிறு பெண்ணை பார்க்குறாங்க. அந்த பெண்ணை பார்ப்பதற்கு, அந்த சிறு பெண்ணை பார்ப்பதற்கு ஒரு லட்சணமே கிடையாது, ஒரு அவலட்சணமான ஒரு முகம். நமக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல அழகான மூக்கு வாய் கண் எல்லாவற்றையும் அழகாக சிருஷ்டித்திருக்காங்க. ஆனால் அந்த சின்ன பொண்ணுக்கு ஆண்டு வந்து மூக்குக்கு பதிலாக ரெண்டு துவாரத்தை மட்டும் நினச்சிதாங்க கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்ம மூக்கு இல்லாதபடி ரெண்டு துவாரம் மட்டும் இருந்தால் அந்த முகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட அகோரமான தோற்றத்தை உடைய அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு, நம்ம ஸ்கூலுக்கு வந்து வருவதற்காக இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு 200 மைல் தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்க, நம்ம ஸ்கூலை தேடி வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். இன்னும் இப்போ பார்க்கும்போது நமக்கெல்லாம் எஸ்எப்போ எவ்வளோ வசதிகளை கொடுத்துருக்குறாங்க. வீட்டு முன்னாடி நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்ல பஸ் வசதி கொடுத்துருக்குறாங்க, நல்ல கார் வசதி கொடுத்துருக்குறாங்க, நல்ல சைக்கிளை போகிறதுக்கு அன்று கிருபை கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணை பாருங்கள், படிப்பதற்காக
எவ்வளோ தாகத்தோடு எவ்வளோ வாஞ்சையோடு அந்த மகள் என்ன செய்திருக்கிறாங்க, ஸ்கூல் படிப்பதற்காக வர்றாங்க, அட்மிஷன் போடுவதற்காக அந்த தனி மகளாக தன் பெற்றோர் அழைக்காதபடி தனி மகளாக என்ன செய்திருக்கிறாங்க, அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க, அட்மிஷன் கேட்டு என்ன செய்திருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் அந்த மகளை பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு கூட அழுக்கடைந்த 200 மைல் தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, அவ்வளவு அழுக்கு முகத்தோற்றமும் அருவறுக்கத்தக்க முகம். அதே போல் தான் நம்முடைய இயேசப்பா நமக்காக பட்ட பாடுகள் நிமித்தம் அவருடைய முகம் எப்படிப்பட்ட முகமாக இருந்தது, அருவறுக்கத்தக்க முகம் இருந்தது. அவருடைய முகத்திலே சௌந்தரியம் இல்லை, ஒரு அழகானவர், ஆனால் தன்னுடைய பட்ட பாடு நமக்காக அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் அது நிமித்தமாக அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அகோரமாக அவர் என்ன செய்தார், காட்சி அளித்தார். அதே போல் இந்த சிறு பொண்ணு என்ன செய்தாங்க, அகோரமாக தன் படிப்பதற்காக நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு பெறுவதற்காக இவ்வளோ சாட்டேடிகள் பெற்று முள்முடி சூட்டப்பட்டவர்களால் அகோரமான காட்சி அளிக்கப்பட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணு தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூலமாக அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்க இருந்தாங்களாம், அருவறுக்கப்படத்தக்க ரூபம் உள்ளவராக என்ன செய்தாங்க, அந்த சிறு பொண்ணு காணப்பட்டாங்க. ட்ரெஸ்ஸு உடுத்திருக்கிறதும் கிழிந்த ட்ரெஸ்ஸாக அணிந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த மகள் வந்து அவருடைய வாஞ்சை தாகம் இனி எப்படியாவது நீங்கள் இன்னும் எங்கே சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி தாகத்தோடு வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் அந்த அம்மா வந்து பார்த்துட்டு இந்த மகள் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, நீ எங்கே வருகிற, எத்தனை மைல் தூரத்தில் வந்தான்னு சொல்லி எல்லாம் கேட்டு விட்டு கேட்ட பிறகு அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சரி நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி அந்த மகளை உள்ளே அழைத்து கொண்டு போனாங்க. ஏனென்றால் மகளை திருப்பி மாலை நேரமாயிடுச்சு, திருப்பி அனுப்புனா அந்த மகள் காட்டுப்பகுதியில் கடந்து செல்ல வேண்டும், ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. அதனால் அந்த அம்மா மார்ச் அம்மையார் அவளை தன்னுடைய இல்லத்துக்கு, அந்த இல்லத்துக்கு என்ன செய்தாங்க, அந்த அந்த ஸ்கூல் ஹாஸ்டலுக்கு என்ன செய்தாங்க, அந்த மகளை கூட்டிகிட்டு போய் அவங்க ஒரு நல்ல ரூம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிளை உட்கார வச்சு அவளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுத்தானே, அந்த மகள் கண்களிலேருந்து என்ன செய்துச்சு, கண்ணீர் வந்தது. 200 மைல் தூரம் நடந்து வந்திருக்காங்க, அந்த மைல் நடந்து வந்ததுனால அவளுக்கு அந்த மகளுடைய சரீரம் களைப்படைந்ததாக காணப்பட்டுச்சு. அந்த ஆகாரத்தை கொடுத்தோன்னா அவ்வளோ ஆவலோடு என்ன செய்தாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அம்மாவுக்கு என்ன செய்தாங்க, நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீ இங்கே ஒரு ரூமில் படுத்துக்கோன்னு சொல்லி என்ன செய்தாங்க, படுக்க வச்சுருந்தாங்க. இப்படி அந்த மகள் அந்த ஸ்கூலில் என்ன செய்தாங்க, அந்த வார்டன் கையில் என்ன செய்தா, அடங்கியிருந்தவளாக என்ன செய்தா காணப்பட்டாள். நிறைய பிள்ளைகள் அட்மிஷன் போட்டு நிறைய பிள்ளைகள் வந்து என்ன செய்தாங்க, அந்த ஸ்கூலில் வந்து என்ன செய்தாங்க, நிரம்பிடுச்சு, அட்மிஷன் போட்டாங்க, நிறைய பிள்ளைகள் வந்து என்ன செய்தாங்க, சேர்ந்து விட்டாங்க. இப்போது இந்த பொண்ணை குறித்து ஒரு கேள்விக்குறி, இந்த மகளை நம்ம ஸ்கூலில் வச்சுக்கிடலாமா இல்லைன்னா அனுப்பிவிடாமான்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, கமிட்டியில் என்ன செய்தாங்க, கூடி பேசினாங்க. மற்ற பிள்ளைகள்லாம் சேர்த்துட்டாங்க, ஏன்னா அதையெல்லாம் வசதியான வசதி வீட்டு பிள்ளைகள், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாங்க, திறமைசாலியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் என்ன செய்தா அவங்களோடு இருந்தா. அப்படி இருக்கும்போது அவளுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் பார்க்கும்போது, அவளுடைய கல்வி ஞானத்தை பார்க்கும்போது சிறிதளவு அவளுக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. அவள் வந்து ஒரு குறைவுள்ள மகள், தோற்றத்தை பார்த்தாலும் அவளை என்ன செய்ய முடியாது, தோற்றத்தை பார்த்தா அவளை அருவறுக்கக்கூடிய முகம், இன்னும் அவளோட திறமையை பார்த்தா கூட அவள் சிறிதளவு அவளுக்கு என்ன செய்யல, நாலேஜு சுத்தளவு அவளுக்கு என்னது இல்லை, ஒரு விஸ்டமே என்ன செய்யல அவட்டதில் காணப்படலை. அப்போ இந்த சூழ்நிலையில் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கமிட்டியில் கூடி பேசுகிறாங்க, இந்த மகளை வைத்துக்கொள்ளவா இல்லை அவளை அனுப்பிவிடவான்னு சொல்லும்போது எல்லோரும் தீர்மானம் போட்டு இந்த பிள்ளை எணிச்சிடலாம், அவளை வீட்டுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டேன்னா அந்த அந்த அம்மா மார்ச் அம்மா இருதே அனுப்பிச்சது ரொம்ப கடினப்பட்டது, எப்படி இந்த மகள்கிட்ட நான் இதை போய் நான் சொல்லுவேன், பாவம் அந்த பொண்ணு எவ்வளோச்சு வாஞ்சியோடு 200 மைல் தூரத்துலேருந்து வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வாஞ்சையோடு என்ன அவட்ட எப்படி நம்ம சொல்ல, அவள் அந்த ஸ்கூலுக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு அவங்க என்ன செய்தாங்க, அந்த பொண்ணை அந்த அந்த சின்ன சிறுமகளை அழைத்தாங்க. அழைத்துட்டு அவளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஏமாம் நீ வந்து எப்படி மற்ற பிள்ளைகளை பார்க்கிலும் நீ எப்படிப்பட்டவள், ஒரு தகுதி இல்லை, உன்ட்ட நிறைய குறைவுகள் இருக்குது, இதை வச்சு எங்கள் ஸ்கூலில் ஒன்றும் நினைச்ச முடியாது, சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கமிட்டியில் நினச்சிட்டாங்க, தீர்மானம் எடுத்துட்டாங்க, அதனால் நீ என்ன செய்யலாம், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து எவ்வளோ வேதனை இருக்கும் பாருங்கள்,
எவ்வளோ கஷ்டமாக இருக்கான். வாஞ்சையோடு ஸ்கூலுக்கு வர 200 மைல் தூரம் நடந்து வந்தவா 3 மாதங்கள் அந்த ஸ்கூலில் தங்கியிருந்திருக்கா, ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பா. ஒரு 3 மாதம் நமக்கு இடம் கொடுத்தவங்க தொடர்ந்து நம்மளை ஸ்கூலில் என்ன செய்வாங்க, படிக்க வைப்பாங்க, நமக்கு கண்டிப்பாக இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு அந்த தைரியத்தோடு இருந்தவளுக்கு இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன்னு அந்த மகள் ரொம்ப சோர்ந்து போனான். சோர்ந்து போய் அதிகமாக அழுதா, அம்மா எப்படியாவது என்னை என்ன சேர்த்துருங்க, இந்த ஸ்கூலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி கேட்டா. ஆனால் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இல்லைம்மா, அவங்களும் இருதயத்தில் பாரத்தோடு அந்த அம்மாட்ட அந்த சிறு பண்ணிட்ட சொன்னாங்க, இல்லைம்மா முடியாது, கமிட்டியில் தீர்மானம் எடுத்துட்டாங்க, எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எனக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொன்னாங்க. உடனே இந்த சிறு பொண்ணு என்ன செய்தா, தன்னுடைய ட்ரெஸ்கள்லாம் எடுத்துட்டு அந்த அழுகையோடு அந்த அந்த கோலில் அந்த தன்னுடைய அந்த ரெட் கலர் பார்சல் அந்த நுனியில் கட்டினவளாக அதை எடுத்துட்டு என்ன செய்தா தன் வீட்டை நோக்கி என்ன செய்தா கடந்து போனான். அப்படி போகும்போது அவளோடு இருந்த எல்லா பிள்ளைகளும், 3 மாதங்கள் அந்த ஹாஸ்டலில் இருந்திருக்கிறா, அந்த பிள்ளைகளோடு பழகிருக்கா, அந்த பழகினதுனால அந்த ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகள் வந்து அந்த அவளுக்கு விடை கொடுக்கும்போது எல்லாரும் அழுது அந்த பிள்ளை என்னிச்சுதாங்க அனுப்பி வச்சாங்க. அது மாத்திரமல்ல அந்த மார்ச்சுங்கிற அம்மா யாரும் என்னிச்சுதாங்க அழுது அவளை என்னிச்சாங்க வழி அனுப்பி வச்சிட்டாங்க. இப்படி அந்த மகா என்னிச்சுதா அவங்க தன்னுடைய இல்லத்துக்கு அவள் என்னிச்சுதா கடந்து போயிட்டா. பாருங்க, 200 மைல் தூரம் வந்திருக்கிறா, மறுபடியும் 200 மைல் தூரம் நினச்சிதான் மறுபடியும் கடந்து தங்களுடைய இடத்துக்கு நினச்சிட்டா போயிட்டா. இப்படி இது எல்லாவற்றையும் இந்த பிள்ளை மறந்து சூழ்நிலை எல்லா பிள்ளைகளும் அமைதியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு ரெண்டு வருடங்கள் கழிந்தன. 2 வருடங்கள் கழிந்த பிறகு ஒரு காட்டு பகுதிக்கு ஒரு மிஷினரி ஒரு சிறு கூட்டமாக நினச்சிட்றாங்க. ஆண்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அந்த இடத்துக்கு அவங்க நினச்சிட்றாங்க போடுறாங்க. அப்போ காட்டு பகுதியில் போகணுன்னு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு அவங்க கடந்து செல்லும்போது அந்த மக்களை பார்க்கும்போது அந்த மக்களுக்கு என்ன இல்லை, கல்வி அறிவு இல்லை, அவங்களுக்கு நம்ம எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிந்து கொள்கிற ஞானம் என்னச்சு இல்லை அந்த மக்களுக்கு இல்லையேன்னு சொல்லி அந்த மிஷினரி கூட்டங்களை என்ன செய்தாங்கன்னா, நம்ம இவங்களுக்கு எப்படி நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க. பிளான் போடும்போது அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு பாடல் மூலமாக நம்ம என்ன செய்வோம், சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்வோம் அறிவிப்போம் சொல்லி தீர்மானம் எடுத்து என்ன செய்தாங்க. காலையில் அந்த மக்கள் கூடியிருக்கும் போது அந்த காட்டுவாசி மக்கள் மத்தியில் ஆண்டருடைய பாடல் மூலமாக சுவிசேஷம் அறிவிப்புன்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அப்போ அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அவங்களும் நினச்சிதாங்க, அவங்க மொழியிலே நினச்சிடுறாங்க, அவங்க லாங்குவேஜில் நினச்சிடுறாங்க இந்த பாட்டை பாடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமான்னு சொல்லி, ஆமாம் எங்களுக்கு தெரியும், எங்கள் லாங்குவேஜிலே நான் இந்த பாட்டை நாங்கள் பாடுறோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நான் இன்னொரு பாடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் ஒரு பாடல் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த பாட்டு எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே இப்படி 2, 3, 4, 5 பாட்டு இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. எல்லா அவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா பாடலும் எங்களுக்கு தெரியும் சொல்லி என்ன செய்கிறாங்க, பாடிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்ம தானே ஃபஸ்ட்டு இந்த காட்டுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம், இதுக்கு முன்னாடி யாருமே இந்த காட்டுப்பகுதிக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இந்த பகுதிக்கு வந்தோம். ஆனால் இவங்களுக்கு ஏற்கனவே யாரோ வந்து என்ன செய்திருக்காங்க, சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆச்சரியப்பட்டு அவங்க கேட்குறாங்க, இந்த பாட்டெலாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா, யார் மிஷினரி இந்த பகுதிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அந்த சிறு பெண்ணை கையை காட்டி, இந்த சிறு பெண்ணு தான் எங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த பாடலெல்லாம் நினச்சிதாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாங்க சொல்கிறாங்க. அந்த சிறு பெண்ணை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம், ஏன்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளாக இருக்கிறா, ஒரு அழகச்சவளாக, மூக்கு இல்லாதவளாக, அந்த மூக்கில் துவாரம் மட்டும் இருக்கிற ஒரு மகள். அந்த மகளை எல்லாரும் சுட்டி காட்டின உடனே அந்த மிஷினரிகளுக்கு பயங்கர ஆச்சரியம், இந்த பொண்ணை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இவா தான் எங்களுக்கு எல்லா பாடலும் சொல்லி கொடுத்தான்னு சொன்னேன். எல்லாருக்கும் அவங்களுக்கு அந்த மிஷினரி அவ்வளோ இருக்கு என்ன இருந்துச்சு, பயங்கர ஆச்சரியம். அப்போ பயங்கர ஆச்சரியப்பட்டு அப்புறம் வந்து இப்படுறாங்க, இந்த பாடலாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சகோதரி வந்து என்ன சொல்லி சொல்கிறாங்க, இப்படி நான் அந்த மிஷன் ஸ்கூலுக்கு போகும்போது
மூன்று மாதம் தங்கியிருந்தேன், அந்த நேரத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த அது மூலம் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை நான் என்ன செய்தேன் உன் மத்தியில் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி என்ன செய்கிறாங்க அந்த அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. பாருங்கள், இதன் மூலமாக அந்த சிறு பெண்ணின் மூலமாக அந்த பகுதி முழுவதும் என்ன செய்யுச்சு, அந்த பகுதி அந்த அந்த காட்டுவாசி மக்கள் முழுவதுமாக என்ன செய்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எத்தனை மிஷினரிகள் கடந்து போனாலும் அந்த மிஷினரிகளால் ரட்சிக்கப்பட முடியாததை இந்த சிறு பெண், ஒரு குறைவுள்ள மகள், அருவறுக்கப்படத்தக்க ரூபமுள்ள ஒரு மகள் மூலமாக அந்த காட்டுவாசி முழுவதுமாக அந்த காட்டுப்பகுதி முழுவதுமாக ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்டது. தன்னுடைய தாளந்துகளை இயேசுவுக்கென்று அது குறைவுள்ளவளாக காணப்பட்டாலும் அத்தனை குறைவுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் சிருஷ்டிப்பின் தேவன் அவளுக்கு ஒரு நல்ல தாளந்தை என்ன செய்தாங்க கொடுத்துருந்தாங்க. அந்த தாளந்தை அவள் என்ன செய்தா பயன்படுத்தினான். நான் அழகில்லை, நான் குறைவுள்ளவள், நான் படிக்காதவள்னு சொல்லி தன்னுடைய தாளந்தை புதைத்து வைத்து விடாதபடி தன்னுடைய தாளந்தை பாடல் திறமை என்ன செய்தா வெளிக்கு கொண்டு வந்ததுனால அந்த ஆத்துமாக்களை என்ன செய்தா ஆதாயம் பண்ணான். நம்ம வேதாகமத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பகுதி தான் மத்திய 25 தாளந்துகள், 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து பெற்ற ஒரு எஜமான் தன்னுடைய ஊருக்கு போகும்போது 3 பேருக்கு தன்னுடைய ஊழியக்காரங்களை கூப்பிட்டு தாளந்துகளை என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. 5 தாளந்தை வாங்கி கொண்டு போனவன் அதை என்ன செய்ய 10 தாளந்தா கொண்டு வந்து கொடுக்குறான். அவர் திரும்பி வரும்போது 2 தாளந்து பெற்றவன் அதை 4 தாளந்தான் வந்து என்ன செய்ய கொடுக்குறான். ஆனால் 1 தாளந்து பெற்றவன் அவன் என்ன செயல் சொல்கிறான், நீர் கடின இருதயம் உள்ளவன், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்று சொல்லி உமக்கு பயந்து நான் என்ன செய்தேன் அதை புதைச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த 1 தாளந்து பெற்றவன் என்ன சொல்கிறான், அறிக்கையிடுறான். அதை நான் என்ன செய்தேன் புதைச்சி வச்சேன்னு சொல்லி எடுத்துக்கொண்டு வந்து என்ன செய்கிறான் கொடுக்குறான். அப்போ தான் அந்த அவர் சொல்கிறார், நீ பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், ஒரு காசுக்காரத்தில் கொடுத்தா கூட நீ இப்போ என்ன செய்யலாம், வட்டியோடு சேர்த்து கொண்டு வரலாமே, நீ அப்படியே தாழ்ந்தை புதைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீ பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடத்துல நீ என்ன செய்யுங்க அவனை தூக்கி கொண்டு போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதான் உள்ளவன் இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அது கொடுக்குற தேவன், இல்லாதவன் இடத்துல இருக்கிறத என்ன செய்ய எடுத்து போடுறாரு. அப்போ இவன்கிட்ட தன்னுடைய தாளந்துகள் இருக்குது, இருக்கிற தாளந்தை அவன் என்ன செய்தான் புதைச்சி வச்சுட்டான். இதே போல் நம்மளும் என்ன செய்கிறோம், நமக்கு ஆண்டு நிறைய தாழ்ந்து கொடுத்துருப்பாங்க. அப்போது நான் படிக்கலையே, எனக்கு வேதாகமே வாசிக்க தெரியாதே, நான் 4th ஸ்டாண்டர்டு கூட போகலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஒதுங்கி இருக்கவே கூடாது. எத்தனையோ பேர் படிக்காதவங்கள் கூட என்ன செய்கிறாங்க, எங்கள் பகுதியில் கூட ஒரு எஸ்தரக்கான்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன செய்யாது வாசிக்கவே தெரியாது, ஆனால் பைபிள் என்ன செய்யும் கையில் வச்சுருப்பாங்க. கையில் வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஊழியத்துக்கு ஒவ்வொரு வீடாக போய் ஆத்தும ஆதாயத்தை என்ன செய்வாங்க பண்ணுவாங்க. ஆண்டவரத்தில் ஜெபித்து ஆண்டவருக்காக நான் எதையாவது சாதிக்கணும், எனக்கு படிப்பு இல்லை, குறைவுள்ளவங்க தான், ஆனால் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும்னு சொல்லி என்ன செய்தாங்க, தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயத்தை என்ன செய்தாங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்கள் மூலமாக நிறைய ஆத்துமக்கள் அவங்களுக்கு உண்டு, நிறைய பேர் அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அநேகம் உண்டு. அதே போல் எனக்கு படிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடலாம். ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் அவர் வசனத்தின் மூலமாக, அதே போல் இந்த மகளுக்கும் ஆண்டவர் வசனத்தின் மூலமாக பாடல் மூலமாக அந்த தாளந்தை வெளிப்படுத்தி காட்டினார். அதே போல் நம்முடைய வாழ்க்கை, நம்மளும் ஏதாவது இயேசுவுக்காக நம்ம ஏதாவது செய்யணும், ஆண்டவர் வருக அதே சீக்கிரம், அதற்குள்ளாக நம்ம வெறுங்கையாக பரலோகத்து போய்விடா போகாதபடி எனக்கு ஆத்துமாக்கள் வேணும், நான் 2 கையும் நான் நிரம்பினவளாக நான் இப்போ என்ன செய்யணும் பரலோகத்துக்கு போகணும், அந்த தாகத்தோடு வாஞ்சோடு நம்ம என்ன செய்யணும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். நான் குறைவுள்ளவள், நான் படிக்காதவ, எனக்கு பைபிளை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. ஆண்டவர் ஜெபிக்கிற வரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார், அந்த தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, ஜெபிக்கிற தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, பாடுகின்ற தாளத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ சத்தியத்தை அறிகிற ஞானத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வரத்தை ஆண்டு நமக்கு என்ன செய்திருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டு எல்லாவற்றையும் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ நான் இப்போ உங்கள் முன்னாடி நான் நிற்கணும்னா அது பெரிய கிருபை. நான் ஒரு பயந்த சுபாவம் உள்ளவள், நான் தைரியமாக யார் இடத்துல பேசாதவள், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்னிடத்துல குறைவு உண்டு,
நான் ரொம்ப படிக்கலை, எங்கள் வீட்டிலலாம் எங்கள் கூட பிறந்தவங்களாம் நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனால் நான் மட்டும் இந்த டிகிரியோடு முடிச்சிட்டேன். ஆனால் ஆண்டவர் என்னை நினச்சிடாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அவருடைய பணிக்காக. ஒரு பயந்தவளாக இருந்தவ தான் என் தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்னாடி என்னை ஆண்டு நினச்சிருக்காங்க, தெரிந்தெடுத்திருக்கிறாங்க, என்னை அழைத்திருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்களில் இவருடைய ஊழியத்தின் பாதையில் ஆண்டு நினச்சிருக்காங்க என்னை பயன்படு அவர் என்னுடைய தாய் எனக்கு இருந்த புதஞ்சு இருந்த தாழ்ந்த நினச்சிதாங்க ஒரு நாளில் வெளிக்கு கொண்டு வந்தாங்க. பாடல் மூலமாக, கதையின் மூலமாக, இன்னும் வேத வசனத்தின் மூலமாக ஆண்டு போதிப்பதற்கு பயம் இல்லாமல் தைரியமாக ஆண்டு வார்த்தையை போதிப்பதற்கு ஆண்டவர் என்ன நினைச்சிருந்தார், என்னை பயன்படுத்தினார், என்னை எழுப்பினார். பலவீனத்தோடு இருந்த அப்போ குறைவோடு இருந்த அடியால் நினைச்சிருந்தார், பயன்படுத்தினார். அதே போல் நாமளும் நினைச்சக்கூடாது, பயந்த சுபாவமாக ஒதுங்கி நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அழகில்லாதவள், நான் படிப்பறிவு இல்லாதவள் அப்படின்னு சொல்லி ஒதுங்காதபடி நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அதிகமாக ஜெபித்து ஆண்டு பார்த்து முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டு நம்மளை என்ன செய்கிறாரு, பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஆண்டு நம்ம கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டு கதையின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக நம்ம என்ன செய்வோம், அப்படியே நம்ம தீர்மானம் எடுப்போமா. இந்த வேலையில் கூட அருமையான ஒரு சகோதரி, குறைவுள்ளவள், நிறைவானவராகி இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்குள்ளே இருந்ததுனால அந்த குறைவுகளாக நீக்கி போட்டு அவருடைய தாழ்ந்துகளை நினைச்சிதாங்க வெளிக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் குறைவுள்ளவள், ஆனால் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை நிறைவானவராகி இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் என்றைக்கு வந்தாங்களோ அந்த நாளிலிருந்து என்னுடைய தாழ்ந்துகளை ஆண்டருக்கென்று பயன்படுத்த முடியாத ஆண்டு என்னை நினச்சி எடுத்து பயன்படுத்தினாங்க. அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் போது அதே போல் அந்த சகோதரி படிக்கணும் சொல்லி வாஞ்சியோடு தாகத்தோடு வந்தவளை ஆண்டு நினைச்சிதார், அவருடைய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அவருடைய தாளந்துகளை வெளிக்கொண்டு வந்து ஆண்டவர் அந்த கூட்ட மக்களே ஆண்டு நினைச்சிதார் ஆதாயப்படுத்த கிருபை கொடுத்தாரு. அதே போல் பிரயோஜனமற்ற ஊழிய ஒரு தாழ்ந்து புதைச்சி வச்ச தாளந்துகளை புதைச்சி வச்ச அந்த ஒரு தாழ்ந்து பெற்றவனை போல் அல்ல, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் சொல்லி ஆண்டு நம்மளை பார்த்து சொல்லாதபடி உண்மை உத்தமான ஊழியக்காரனே சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்கணும். இந்த நாட்கள் தீர்மானம் எடுப்போமா, ஒரு பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இல்லைன்னா உண்மை உத்தமான ஊழியக்காரன் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா. ஆண்டு சமத்தில் கேட்போமா, ஏசப்பா என்னையும் மாற்றுங்கப்பா, அந்த குறைவுள்ள ஒரு மகளை போல அவளுடைய நிறைவானவர் நீ உள்ளே வரும்போது ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே ராஜா, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா, என்னையும் நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா. நான் தாழ்ந்துகளை உமக்கென்று நான் கொடுப்பேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போமா. ஆண்டு பயன்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையை நேர்த்துக்காங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் என்னோடு எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்டா. ஏசப்பா நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா உமக்காக நான் வாழவும், உமக்காக என்னுடைய தாழ்ந்துகளை பயன்படுத்தவும் எனக்கு கிருபை தாங்கப்பா சொல்லி நம்ம கேட்போம். அன்பினே சுவாமி, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தீர்மானத்தின்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி மனத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.